தமிழ் கருவூலம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம எப்படி ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் ஆண்ட்ராய்டு மொபைல்லையோ டேப்லெட்லையோ டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நம்ம பைத்தன் ப்ரோக்ராமோ இல்லை ஜாவா சிசி ப்ளஸ் ப்ளஸ்லாம் லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்பில் அதோட அந்த இன்டர்பிரேட்டர் ஆர் கம்பைலரை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் விசுவல் கோட் எடிட்டர் இல்லாட்டி பைச்சாம் இந்த மாதிரி எடிட்டர் வச்சு டெவலப் பண்ணி ரன் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் கற்றுக்கிறவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைல்லையோ இல்லை டேப்லெட்லேயோ இந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணி பைத்தன் ப்ரோக்ராம் அது வழியாக டெவலப் பண்ணலாம். அதன் மூலிமா நீங்கள் எப்பயுமே உங்கள் கையில் மொபைல் இருக்கிறதுனால நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுதோ ஃப்ரீயாக இருக்கும்பொழுதோ கோட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான ஒரு மெயின் ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெர்மக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ டூல் தான். இங்கே பார்த்தீங்கன்னா டெர்மக்ஸ்னா என்னன்னு நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு ஆண்ட்ராய்ட் டெர்மினல் எமுலேட்டர். நீங்கள் இதை எப்படி அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு விண்டோஸில் கமெண்ட் விண்டோ யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, லினக்ஸில் டெர்மினல் யூஸ் பண்ணுறது மாதிரி இது ஒரு எமுலேட்டர். பொதுவாக ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லினக்ஸ்லேருந்து பில்ட் பண்ணதுனால அதை ரூட் பண்ணால் மட்டும்தான் அதோட டெர்மினலை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த டெர்மக்ஸை வச்சு நம்ம ரூட் பண்ணாமலே ஒரு பேஸ் லேயராக அந்த கேர்னல் மாதிரி ஒரு டெர்மினல் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அது வழியாக எல்லா சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்கள் பிளேஸ்டோரில் போய் நீங்கள் டெர்மக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வரக்கூடியதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால ஓப்பன் காட்டுது. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் விண்டோ மாதிரி வந்துடும். இதை நீங்கள் நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ விசிபிளாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இங்கே நீங்கள் ஒரு டெர்மினல் மாதிரி டாலர் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, அதில் நம்ம பைத்தன் அப்படிங்கிற இன்டர்பிரேட்டர் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் பைத்தன் ப்ரோக்ராம் டெவலப் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு என்ன கமெண்ட்னா பிகேஜி ஸ்பேஸ் இன்ஸ்டல் பைத்தன் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணோம். இதுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட் அவசியம். ஒரே ஒரு முறை தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ண பிறகு இன்டர்நெட் தேவைப்படாது. இப்போ இது இன்ஸ்டால் பண்ண பிறகு அதே டெர்மினலில் பைத்தன் டைப் பண்ணீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் பைத்தன் வெர்ஷனை உங்களுக்கு காட்டிடும். ஸோ அதை அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு எக்ஸிட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் கொடுத்துருங்க. இப்போ அடுத்து பைத்தன் இன்டர்பிரேட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நம்ம ஒரு எடிட்டரில் தானே கோட் எழுதுவோம். இப்போ விசுவல் கோட் மாதிரியோ இல்லை பைச்சாம் மாதிரியோ ஆண்ட்ராய்டு கிடையாது. நிறைய பெய்டு எடிட்டர் இருக்குது, அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் மைக்ரோ அப்படிங்கிற ஒரு கமெண்ட் லைன் எடிட்டரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கான கமெண்ட் தான் இதுங்க பாருங்கள், பிகேஜி இன்ஸ்டால் மைக்ரோ அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இது ஒரு ஒரு நிமிஷத்தில் இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இதை கிளியர் பண்ணிக்கலாம். சிஎல்இஆர் கொடுத்தீங்கன்னா விண்டோ கிளியர் ஆயிரும். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு சின்ன டெமோ ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து மைக்ரோ எடிட்டர் நேம் demo.py வச்சுக்கலாம் நம்ம கிட்டிங்களா. இப்போ அந்த எடிட்டர் ஓப்பன் ஆயிருச்சா. இதில் நீங்கள் கீபோர்டு வழியாகவே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஆயிதர் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுப்போம். இன்னொரு பிரிண்ட் கொடுக்கலாம், பிரிண்ட் வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா, ரெண்டு பிரிண்ட் உங்கள் டெமோவுக்காக. இப்போ நீங்கள் இங்கே ஒரு சில விஷயத்தை அப்சர்வ் பண்ணணும். நல்லா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மெனு இருக்கும், எஸ்கேப், இதுக்கு பேர் டேப், இது கண்ட்ரோல், ஆல்ட்டு, இது இது வந்து அண்டர்ஸ்கோர், இது டவுன் ஆரோ, இது அப் ஆரோ. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி தான் இப்போ சேவ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் மெனு சேவ்னு தனியாக இருக்காது. இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இந்த கண்ட்ரோலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அது ப்ளூ கலரில் மாறிக்கும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ஈன்னு கொடுத்த உடனே இங்கே பார்க்கலாம், நீங்கள் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிளோட ஒரு கர்சர் வந்து நிற்கிது இல்லைங்களா, இதில் சேவ்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ demo.py அப்படிங்கிறது சேவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவை எடிட் பண்ணி முடித்த உடனே இந்த கண்ட்ரோல், இப்போ இன்னொரு லைன் கொடுக்கலாமா, நம்ம உங்கள் டெமோவுக்காக ஒரு ஃபார் லூப் போடுவோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 ஒரு டேப் போட்டுக்கோங்க, பிரிண்ட் ஐ. இப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோட் எழுதியிருக்கேன் இல்லைங்களா. அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், கண்ட்ரோலை கிளிக் பண்ணி இ கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துருங்க. இதை நீங்கள் எப்படி அசியூம் பண்ணிக்கணும்னா, ஃபைல் மெனுவில் போய் சேவ் இல்லை கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறோம்ல, அதுக்கான ஈக்குவல் கமெண்ட் இதுதான். இப்போ இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த எடிட்டரில் எடிட்டிங் முடித்த பிறகு வெளியே வரணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து மறுபடியும் கண்ட்ரோல் கொடுங்க, இ கொடுத்துட்டு இப்போ குயிக் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த எடிட்டர்லேருந்து டெர்மக்ஸுக்கு வந்துடும். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு பைத்தன் ஸ்பேஸ் demo.py நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் வந்துருச்சா, ஆய்தர்னு ஒரு பிரிண்ட் கொடுத்துருந்தேன்.
வெல்கம் டு பைத்தான் ஒரு பிரிண்ட் கொடுத்துருந்தேன், ரேஞ்ச் வந்து 0 to 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு லூப் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கோட் எழுதி இதிலே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து பைத்தானுக்கு மட்டும் கிடையாது, இதில் வழியாக ஜாவா, சி, சி ப்ளஸ் ப்ளஸ், நீங்கள் எல்லாமே வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இந்த எடிட்டரே போதும். ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் அந்த கம்பைலர் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு சி லாங்குவேஜ் ரன் பண்ணணும் அப்படின்னா ஜிசிசி அப்படிங்கிற கம்பைலர் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்களா, கண்டிப்பாக இருக்குது. அப்போ ஒரு சின்ன சி ப்ரோக்ராம் பார்த்துடலாமா? மைக்ரோன் கொடுங்க, சாம்பிள் டாட் சி அப்படின்னு கொடுப்போம். கொடுத்துட்டு ஹேஸ் எஸ்டிடிஐஓ டாட் ஹெச் இன்டிஜர் மெயின் ரிட்டர்ன் 0. இப்போ ஒரு சின்ன சி ப்ரோக்ராம் எழுதி முடிச்சிட்டோம். இப்போ கண்ட்ரோல் கொடுத்துட்டு இ கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம்னா சேவ் ஆயிரும். கண்ட்ரோல் இ கொடுத்துட்டு குயிக் கொடுத்தீங்கன்னா இந்த சி ப்ரோக்ராம் வந்து வெளியே வந்துடலாம். ஒரு சி ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜிசிசிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணணும். நேம் ஆஃப் தி ஃபைல் சாம்பிள் டாட் சி மைனஸ் ஓ ஒரு அவுட்புட் ஃபைல் நேம் கொடுத்துருங்க. ஸோ ரன் ஆயிடுச்சா, டாட் ஸ்லாஸ் அவுட்புட்னு கொடுத்தீங்கன்னா சி லாங்குவேஜ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் மொபைல் வழியாக ரன் பண்ணிக்கலாம். இது பைத்தான் ஒரு டெமோக்காக தான் நான் கொடுத்தேன். ஜாவாவும் இதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் முதல்ல இன்ஸ்டால் பண்ணி உங்கள் மொபைல்லையோ டேப்லெட்லையோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது எரர்ஸ் இல்லை பிரச்சனை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் அதுக்கான சொல்யூஷன்ஸை கொடுக்குறேன். நன்றி.